பேரறிஞர் அண்ணாவை திட்டமிட்டே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தரக்குறைவாக விமர்சித்ததாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுகவை விமர்சிக்கும் அண்ணாமலை தமிழகத்தில் தேசிய ஜனநாயகம் வெற்றி பெறக்கூடாது என்ற உள்நோக்கத்துடன் திமுகவுடன் கைகோர்த்து உள்ளாரோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் கோழியனூரில் நடைபெற்றது. இதில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேரறிஞர் அண்ணா கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஒரே குடும்பமாக நினைத்தார் என்றும், ஆனால் விடியாதிமுக கட்சிகள் கோபாலபுரம்தான் குடும்பமாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய கட்சியை குடும்பமாக நினைத்தார். கட்சியினுடைய உறுப்பினர்களையும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஒரே குடும்பமாக நினைத்தார். ஆனால் அப்படிப்பட்ட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சின்னம் வண்ணமாகி சீரழிந்து அண்ணா அவர்கள் கட்சியை குடும்பமாக பார்த்தார். ஆனால் இன்றைக்கு திமுக என்பது கோபாலபுரம் தான் குடும்பமாக இருக்கிறது. திமுக என்றால் கோபாலபுரம் குடும்பம் என்று ஆகிவிட்டது. 2.5 ஆண்டுகளில் விடியாதிமுக அரசு எந்த திட்டங்களும் செயல்படுத்தாமல் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக பெண்களை குறிவைத்து, பெண்களுடைய வாக்குகளை குறிவைத்து தேர்தல் நேரத்திலே பல கவர்ச்சிகரமான திட்டங்களை அள்ளி வீசினார் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு 2.5 வருஷம் ஆகி போச்சு. இந்த 2.5 வருஷத்துல இந்த தாய்மாரெல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, தயவு செய்து தெரிஞ்சுட்டு பார்க்கணும். இந்த 2.5 வருஷம் ஆட்சியில என்ன மாற்றங்களை இந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். விலைவாசியை குறைப்பேன் என்று சொன்னார். விலைவாசி குறைந்திருக்கிறதா? வரிகளை உயர்த்த மாட்டேன், பால்களை உயர்த்த மாட்டேன், மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டேன், பஸ் கட்டணத்தை உயர்த்த மாட்டேன் என்று பல்வேறு வாக்குறுதிகளை சொன்னார். சொன்ன வாக்குறுதிகளும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசிற்கு மனமில்லை, எண்ணமில்லை. விடியாதிமுக அரசுக்கு கூடுதலாக வரி வருவாயும் டாஸ்மாகில் இருந்து 50,000 கோடி ரூபாய் வருமானமும் கிடைப்பதாக கூறிய அதிமுக எம்பி சி வி சண்முகம், சாராய ஆலைகளை நடத்தி வரும் திமுகவைச் சேர்ந்த டி ஆர் பாலு, ஜெகத்ரட்சகன் உள்ளிட்ட ஸ்டாலின் பினாமிகளுக்கும் வருமானம் கிடைப்பதாக தெரிவித்துள்ளார். உயர்த்தப்பட்டதன் மூலமாக அரசுக்கு கூடுதலான வரி கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் கூடுதலாக இந்த அரசு ஈட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய். எதுல? வீட்டுல புள்ள பையன் கணவன் எல்லாம் குடிச்சு அந்த குடியில வருகின்ற வருமானம் 50,000 கோடி ரூபாய் இந்த ஸ்டாலினுக்கு இந்த அரசுக்கு கிடைக்கிறது. அரசுக்கு மட்டும் 50,000 கிடைக்கல, அது போக இந்த ஸ்டாலினுடைய அரசு, ஸ்டாலினுடைய பினாமிகள், அவருடைய கட்சியை சேர்ந்த டி ஆர் பாலு, அவர் ஒரு சாராயாலை வச்சிருக்கிறார். அவர் கட்சியை சந்தித்த ஜெகத்ரட்சகன், அவர் ஒரு சாராயாலை வச்சிருக்கிறார். அவருடைய பினாமி இங்க மதுராங்க பக்கத்தில் ஒரு சாராயாலை இருக்கிற அந்த 7-8 சாராயாலையில ஒன்னு ரெண்டு தவிர அனைத்து சாராயாலை யாருன்னு கேட்டா திமுக கட்சிக்காரர் அவருடைய பினாமியுடைய சாராயாலை. இங்க 50,000 கோடி அரசாங்கத்திற்கு வருமானம் என்றார் அந்த சாராய நடத்துகிறார்களே அவர்களுக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம். விடியாதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மின்சார கட்டணம், பால் மற்றும் சொத்து வரி உள்ளிட்டவற்றின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அதிமுக எம்பி சி வி சண்முகம், தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் விடியாதிமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நிலப்பதிப்பு உயர்ந்து போச்சு, பத்திரப்பதிவு உயர்ந்து போச்சு, ஸ்கூல்ல படிக்கிற பீஸ் உயர்ந்து போச்சு, துணி விலை உயர்ந்து போச்சு, சாப்பாடு காய்கறி விலை உயர்ந்து போச்சு,
அன்றாட செலவு உயர்ந்திருக்கிறது. இந்த ஆற்றில் எரியா உயரல, எது உயரல. ஆக மாத சம்பளம் வாங்கி 10,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு செலவாயிட்டு இருந்தா இன்னைக்கு 20,000 ரூபாய் செலவு, 20,000 ரூபாய் செலவு இருந்தா இன்னைக்கு 40,000 ரூபாய் செலவு, 1,00,000 ரூபாய் வருமானம் இருந்தால் 2,00,000 ரூபாய் இன்னைக்கு செலவு. இரு மடங்காக உயர்ந்திருக்கிறது, விலைவாசி பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. எதா பத்தியும் கவலை இல்லை, என்ன நடக்குதே தெரியும். ஏதாவது தெரிஞ்சாதானே, ஒண்ணுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இந்த முதலமைச்சர். மகளிர் உரிமை தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் 24 மாதங்களுக்கு 1,000 ரூபாய் என 12,000 ரூபாய் வழங்கப்படும் என வாய்ப்பாடு தெரியாமல் உளறிய மக்கு முதலமைச்சர் எப்படி மக்களை காப்பாற்றப் போகிறார் என்றும் அதிமுக மாநிலங்களவை எம்பி சி வி சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். ரெண்டு வருஷத்துக்கு, ரெண்டு வருஷம் என்ன 24 மாதம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ 12 மாதம், 1,000 ரூபாய் கொடுக்குறேன். 1,000 × 2 வருஷத்துக்கு 24 × 2 எவ்வளோ இவர் சொல்கிறார், 1,000 × 24 12,000. பன்னெண்டாயிரம் இந்த மாதிரி முதலமைச்சர் மக்கு முதலமைச்சர் வச்சிருந்தா தானாவும் புரிஞ்சுக்கிட்டு வக்கு இல்ல, சொல் பேச்சு இல்ல, சுய புத்தி இல்ல, சொல் பேச்சு எதுவும் கிடையாது. தமிழகத்தை முன்னேறிய மாநிலமாக கொண்டு சென்ற பேரறிஞர் அண்ணாவை திட்டமிட்டே தரக்குறைவாக விமர்சித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணியில் இருந்து கொண்டு விமர்சிக்கும் அண்ணாமலை தமிழகத்தில் தேசிய ஜனநாயகம் வெற்றி பெறக்கூடாது என்ற நோக்கத்துடன் திமுகவுடன் கைகோர்த்து உள்ளாரோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் சி வி சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலமாக, வளர்ச்சி பெற்ற மாநிலமாக, முன்னேறிய மாநிலமாக தாட்டப்பட்டு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை அனைத்து உரிமைகளும் சம உரிமைகளை பெற்றுத் தந்த, சம வாய்ப்புகளை பெற்றுத் தந்த, பெண்களுக்கு சம உரிமையை பெற்றுத் தந்த, தமிழுக்கு உயரிய அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்த, இந்திய தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. தாராளமற்ற பேசாதே, திட்டமிட்டே இது ஏதோ தெரியாமல் பேசியதில்லை. அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டே இன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவை இழிவுபடுத்தியிருக்கிறார், கடந்த ஆண்டு பேசியிருக்கிறார். உனக்கு என்ன தெரியும் அண்ணாவை பற்றி, என்ன தெரியும் உனக்கு அண்ணாவை பற்றி? எப்போது நீ அரசியலுக்கு வந்தாய், அரசியல் பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவருடைய எண்ணம் செயலை எல்லாம் பார்க்கின்ற போது கூட்டணியில் இருந்து கொண்டே எங்களை விமர்சிப்பது, எங்களுடைய தலைவர்களை விமர்சிப்பதை பார்த்தால் அவருக்கு ஏதோ உள்நோக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே தமிழகத்திலே வெற்றி பெறக்கூடாது என்று திட்டமிட்டு திமுக அவர் கைகோட்டுக் கொண்டு செயல்படுகிறார் என்று எங்களுக்கு எண்ணம் தோன்றுகிறது. இக்கூட்டத்தில் கோலியனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பேட்டை முருகன், தெற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாபு, கண்டமங்கலம் ஒன்றிய செயலாளர்கள் கண்ணன் ராமதாஸ், விழுப்புரம் நகர கழக செயலாளர்கள் பசுபதி ராமதாஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.